ஹே காய்ஸ், மோட்டோரோலா ரீசெண்டாக வந்து மோட்டோ பட்ஸ் அண்ட் மோட்டோ பட்ஸ் ப்ளஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோவில் மோட்டோ பட்ஸ் டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸோட குயிக் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸே நல்ல ஒரு ஸ்லிம் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் மூணு கலர் வேரியன்ட்ஸ் வருது. ஸோ நான் வந்து ஸ்டார் லைட் ப்ளூன்ற கலர் வேரியண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ டிசைன் அண்ட் மற்ற விஷயம்லாம் வந்து பார்க்கலாம். கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல அண்ட் பேக் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் வேரியண்ட்ல இருக்குது. அண்ட் நடுவில் மோட்டோரோலாவோட லோகோ கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து நல்ல ஒரு ஸ்லிம்மாக இருக்குது அண்ட் ஸ்டைலிஷாக இருக்குது அண்ட் நல்ல ஒரு செமையான ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மேட் ஃபினிஷில் வந்து இருக்குது. அண்ட் கேஸோட ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி லைட் இருக்குது. அண்ட் பேக் சைடில் யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டார்க் ப்ளூ கலர் வேரியண்ட்டில் வந்து இருக்குது. இயர்பட்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் ப்ளூ கலரில் தான் இருக்குது. அண்ட் கேஸோட டோரில் மோட்டோரோலாவோட பிராண்டிங் இருக்குது. அண்ட் இயர்பட்ஸும் வந்து ஸ்டெம் டைப் டிசைன்ட் இயர்பட்ஸ். இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டார்க் ப்ளூ கலர் வேரியண்ட்டில் இருக்குது. லைட் வெயிட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸோட ஸ்டெமில் மட்டும் ஒரு ஷைனிங் ப்ளூவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இயர்பட்ஸோட டிசைனும் வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் கேஸோட டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த இயர்பட்ஸ் ஒரு ஸ்டெம் டைப் டிசைன்ட் இயர்பட்ஸ்ன்றனால வியரிங்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வியரிங் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இப்போ இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியர் பண்ணியிருக்கேன். பட் ஈவன் இயர்பட்ஸ் வியர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹெட்லாம் ஷேக் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்பட்ஸ் வந்து காதுலேருந்து கீழே விழல. அண்ட் எனக்கு ஃபிட்டிங் வந்து நல்லா தான் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் கனெக்ஷன் வைஸ் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. அண்ட் கோடக் வைஸ் இதில் ஏசி கோடக் இருக்குது. LC3 ஒரு நியூ டைப் ஆஃப் கோடக் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் சர்டிஃபைட் பண்ண கோடக் எஸ்பிசி கோடக்கோட ஒரு அப்கிரேடு. பட் அந்த கோடக் வந்து ஸ்டில் அந்தளவுக்கு நிறைய ஃபோன்ஸில் கிடையாது. அண்ட் அதே மாதிரி LHTC கோடக் கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து சில இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஒரு சில ஃபோன்ஸில் வந்து LHTC வந்து டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. நானே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன் வந்து யூஸ் பண்ணேன். பட் அதில் வந்து ஒன் ப்ளஸில் தான் வந்து LHTC வந்து டிடெக்ட் பண்ணிச்சு. ரியல்மி ஃபோனில் கனெக்ட் பண்ணால் LHTC டிடெக்ட் பண்ணல. பட் இதுக்கு முன்னாடி நான் வந்து OnePlus Buds 3 வந்து அதே ரியல்மி ஃபோனில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த OnePlus Buds 3லேயும் LHTC கோடக் தான். OnePlus Buds 3 வந்து LHTC காட்டுது. பட் இந்த மோட்டோ பட்ஸ் வந்து உங்களுக்கு LHTC கோடக் வந்து காட்ட மாட்டேங்குது. அண்ட் அதே மாதிரி கனெக்ஷன் வைஸ் இதில் கூகுள் ஃபாஸ்ட்வேர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டுவல் கனெக்ஷன் சப்போர்ட் இருக்குது. ரெண்டு ஃபோனில் ஆல்வேஸ் கனெக்டடில் வச்சுக்க முடியும். பட் அதுக்கு நீங்கள் ஆப்பில் போய்ட்டு டுவல் கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் எனபிள் பண்ணணும். அப்போ தான் வந்து செட் ஆகும். அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி ஆப்புக்குள்ளே போயிடணும். ஏன்னா வந்து இந்த மோட்டோ பட்ஸ் இயர்பட்ஸில் ஆப் சப்போர்ட் ஒன்லி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கு தான் இருக்குது, ஐஃபோன்ஸ்க்கு கிடையாது. நீங்கள் ஒரு ஐஃபோன் யூசர் பட் இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி ஆப்பில் போயிட்டு டுவல் கனெக்ஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் ரெண்டு டிவைஸில் ஆல்வேஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து இப்போ இதோட ஆப் ஃபீச்சர்ஸ் அண்ட் டச் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மோட்டோ பட்ஸில் வந்து மோட்டோ பட்ஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஐஃபோன்ஸ்க்கு ஆப் சப்போர்ட் கிடையாது. அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். அண்ட் இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தனே உங்களுக்கு கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் வந்து பார்க்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் நாய்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மல்டிபிள் நாய்ஸ் மோட்ஸ் வந்து இருக்குது. டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஆம்பியன்ட் மோட் அண்ட் ஃபுல் நாய்ஸ் கேன்சலேஷன். அண்ட் தென் மெயின் பேஜ்லேயே உங்களால் ஃபஸ்ட்டு டுவல் கனெக்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் மெயினாக என்னென்னா இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த கூகுள் ஃபாஸ்ட்வேருக்கு மெயில் ஐடி வரும் பார்த்தீங்களா, அந்த நேம்லே வந்து ஸோ பெரிய ஒரு போல்டு லெட்டர்ஸில் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸே வந்து நல்ல ஒரு சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் இங்கே வந்து சவுண்ட் கெஸ்டர்ஸ் அண்ட் மோர் ஆப்ஷன் இருக்கும். மோர் ஆப்ஷனில் போனால் இன்இயர் டிடக்ஷன் வந்து இருக்கும். அண்ட் ஃபிம்மர் அப்டேட் வந்து இங்கே இருக்குது. இது வரைக்கும் எதுவும் அப்டேட் வந்து வரல. அண்ட் ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ கெஸ்டர்ஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா ஸோ இதில் டச் ஆக்ஷன்ஸ் வந்து ரெண்டு மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப் அண்ட் டச் அண்ட் ஹோல்டு. டச் அண்ட் ஹோல்டுக்கு வந்து லெஃப்ட்டுக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட், ரைட்டுக்கு வந்து நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ட்ரிபிள் டேப்புக்கு வந்து நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங். அண்ட் டபுள் டேப்பில் தான் வந்து ப்ளே பாஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து இப்போ உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்யூம் கண்ட்ரோல் வேணும்னா நீங்கள் இந்த டபுள் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ வால்யூம் கண்ட்ரோல் அப் டவுன் வேணும்னா அது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் வால்யூம் அப் டவுன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ப்ளே பாஸ் பண்ண முடியாது. மேபி ப்ளே பாஸ் யூஸ் பண்ணோம்னா இன்னியர் டிடக்ஷனை வந்து வேணால் ப்ளே பாஸாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை மேனுவலாக தான் வேணும் அப்படின்னா அப்போ வால்யூம் கண்ட்ரோல் செட் பண்ண முடியாது. ஸோ டச் ஆக்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கிறதுனால எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளால் கரெக்டாக வந்து அலாட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து ஒரு குட்டி ட்ராபேக்காக வந்து பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த அப்ளிகேஷனில் சவுண்டில் போனீங்க அப்படின்னா ஹைரஸ் மோடுன்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் வால்யூம் கம்மியாக இருக்குது ஃபீல் பண்ணிங்கன்னா வால்யூம் பூஸ்ட் இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக இவங்களே வந்து பேஸ் பூஸ்ட் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் இதில் ஈக்குவலைசர் மோட்ஸ் வந்து பிரில்லியன் ட்ரபிள் கொடுத்துருக்காங்க, ஓக்கல் பூஸ்ட்டு, ஃப்ளாட்டு. அண்ட் மேனுவலாக வேணும்னா நீங்களும் வந்து ஈக்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் பேஸ் பூஸ்ட்லேயே வந்து நல்ல ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ளூடூத் செட்டிங்ஸில் வந்து என்ன கோடக் இருக்குது பாருங்கள். ஏஎசி கோடக் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஹைரஸ் மோட் காட்டாது. LHTC கோடக் இருந்தால் மட்டும்தான் ஹைரஸ் காட்டும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி LHTC கோடக் வந்து எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயும் வரல. நான் ஒரு சில
ஆர்டிகல் படித்தேன், அதில் வந்து பிக்சல் ஃபோன் சாம்சங் ஃபோன்ஸில் கூட எல்ஹெச்டிசி காட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மோட்டோ பட்ஸ்க்கு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு ஃபிம்வேர் அப்கிரேட் கொடுத்து எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கும் சப்போர்ட் ஆகிற ஃபோன்ஸ்லாம் டிடெக்ட் ஆகிற மாதிரி பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் ஏசி கோடக்கில் கேட்கும் போது அது வந்து ஒரு நார்மலாக தான் வந்து இருக்கும், அண்ட் இதோட ப்ரைஸுக்கு ஏற்ற ஒரு மியூசிக் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. எல்ஹெச்டிசியில் கேட்கும் போது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. நான் வந்து இப்போ எல்ஹெச்டிசி கோடக்கில் டால்பி அட்மாஸ் கண்டென்ட்டும் வந்து யூஸ் பண்ணி கேட்டேன், அண்ட் லாஸ்லெஸ் கண்டென்ட் அண்ட் ஹைரஸ் கண்டென்ட் இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கண்டென்ட்டில் கேட்கும் போதும். ஸோ இதில் வந்து ஆடியோ குவாலிட்டி ஓவராலாக வந்து நல்ல ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஓக்கல்ஸோட கிளாரிட்டி நல்லாவே இருக்குது, அண்ட் ஹைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை பிச்செலாம் வரும்போது நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அண்ட் பேஸ் சவுண்ட்ஸும் வந்து நல்லா வந்து அந்த பீட் எஃபெக்ட்லாம் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஓவரால் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு நேச்சுரலாக அந்த ஒரு பேலன்ஸ்டு டோனாக தான் இருக்குது. அண்ட் ப்ளஸ் இதில் டால்பி அட்மாஸ் இருக்கிறதுனால நீங்கள் டால்பி அட்மாஸ் சாங்ஸ் கேட்கும் போது அந்த இமோசிவ் வந்து உங்களுக்கு இருக்கும், ஹெட்டை சுற்றி இப்படி போகிறது இல்லை பின்பக்கமாக போகிறது. ஸோ அந்த சாங்ஸில் வந்து அந்த மியூசிக்ஸ் வந்து அந்த 360 degrees எந்தெந்த இடத்துலலாம் சவுண்ட்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்துட்டு போகிறது உங்களால் நல்லாவே வந்து உணர முடியும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் வைஸும் நல்லா இருக்குது. டியூரிங் இப்போ சிங்கர்ஸ் பாடும் போதும் மல்டிபிள் சவுண்ட்ஸ் வந்து லெஃப்டில் வருது, ரைட்டில் வருது, கிராஸில் வருது, இந்த மாதிரி எல்லா சவுண்ட்ஸையும் வந்து நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஓவராலாக வந்து இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்ட்ஸாக வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து மெயினாக ஓவரால் வால்யூம் வந்து ரொம்ப ஒரு ஹெவி வால்யூமாக கிடையாது, பட் நல்ல ஒரு வால்யூம் ஹை வால்யூம் இருக்குது, பட் ரொம்ப ஹெவி வால்யூமாக இல்லை. அண்ட் பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது, பட் ரொம்ப வந்து டெப்த் வந்து அதிகமாக இல்லை. ஸோ இப்போ இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் மற்ற ஒரு இதே ஒரு 5K அரௌண்டில் வந்து ரியல்மி பட்ஸ் ஆர் 5 Pro இருக்குது, அண்ட் ஓப்போ இன்கோ ஆர் 3 Pro, ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 இது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது, ஸோ இது வேணால் வந்து ஒரு ரேங்கிங் வந்து பண்ணலாம். இப்போ இந்த மோட்டோ பட்ஸ் விட ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா இதில் ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 அந்த பேஸோட டெப்த் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் ஓப்போ என்கோ ஆர் 3 Pro பெட்டராக வந்து இருக்குது. ஏன்னா அதில் வந்து ஒரு பேலன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஆடியோ. மெயினாக அந்த ஓக்கல் சைஸ் வந்து இன்னுமே வந்து அந்த சவுண்ட்ஸ் ஓவரால் சவுண்ட்ஸும் அதிகமாக இருக்கும், எஃபெக்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும், அண்ட் அதை விட எஃபெக்ட்ஸ் அதிகமாக வந்து உங்களுக்கு ரியல்மி பட்ஸ் ஆர் 5 Pro வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து டுவல் டிரைவர் காம்பினேஷனில் வரதுனால உங்களுக்கு ஹைஸு அண்ட் மிட்ஸு இதுவும் வந்து உங்களுக்கு செமையாக இருக்கும், அண்ட் பேஸும் வந்து செமையாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சில செட்டிங் கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் பேசிக்காக வந்து இதில் ஒரு சில பேர் நீங்கள் கமெண்ட்டில் கூட பார்த்தோம், ஸோ சவுண்ட்ஸில் வந்து ஒரு சில பேருக்கு ஒரு சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி நீங்கள் இதில் எல்டாக் கோடக் இருக்குது, நீங்கள் எல்டாக் கோடக் யூஸ் பண்ணும்போது வால்யூம் என்ஹான்சர் ஆஃப் பண்ணிவிடுங்க, அண்ட் டைனாமிக் பேஸுன்றது ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி இதில் ஸ்பெஷியல் ஆடியோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்பெஷியல் ஆடியோ ஆன் பண்ணிங்கன்னா வால்யூம் என்ஹான்சர் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஸ்பெஷியல் ஆடியோ டிசபிள் பண்ணிட்டீங்கன்னா வால்யூம் என்ஹான்சர் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஏன்னா இந்த டைனாமிக் பேஸ் வால்யூம் என்ஹான்சர்லாம் எல்டாக்ல ஆன் பண்ணும்போது வைப்ரேஷன் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ஓவராலாக பயங்கரமான சவுண்ட்ஸ் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒன் ப்ள இந்த மோட்டோ பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது, ஸோ இந்த மோட்டோ பட்ஸ்லேயும் ஒரு குவாலிட்டியான மியூசிக் இருக்குது, பட் எனக்கு வந்து ரொம்ப ஹெவி வால்யூம் வேணும், நல்லா வந்து எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி பட்ஸ் ஆர் 5 Pro அண்டு ஓப்போ என்கோ ஆர் 3 Pro அது மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த மோட்டோ பட்ஸ் இயர்பட்ஸோட ஏஎன்சி அண்ட் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஏஎன்சி 50 decibels கொடுத்துருக்காங்க. ஏஎன்சி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ இந்த ரூமில் ஒரு ஃபேன் நாய்ஸ் இருக்குது அப்படின்னும் போது ஒரு 60 decibels ஆஃப் நாய்ஸ் இருக்கும், அதில் ஒரு 70% ஆஃப் வால்யூம் வந்து நல்லாவே மினிமைஸ் பண்ணுது, அது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இதில் ஏஎன்சி வந்து ஒரு ஸ்மார்ட் டிடெக்ஷன் இருக்குது, நம்ம வியர் பண்ணும்போது ஏஎன்சி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், வியர் பண்ணுறது எடுத்துட்டிங்கன்னா ஏஎன்சி வந்து ஆஃப் ஆகும். அதனால் என்னென்னா நீங்கள் வியர் பண்ணும்போது உங்களோட ரியல் டைமில் இருக்கிற நாய்ஸ் வந்து கம்மியாகிறது உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அவுட்டோரில் நீங்கள் கால்லாம் பேசுகிறீங்கன்னும் போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசுகிறது உங்களுக்கு நல்லா கேட்கும், ஈவன் மூவிங் டைம்லையும் அந்த ஏர் நாய்ஸ்லாம் வந்து உசுன்னு கேட்கறதுனால அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்காம போகிற மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அண்ட் அதே மாதிரி காலிங்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் காலிங் வந்து இருக்குது, இன்டோரும் சரி அவுட்டோரும் சரி நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குது. அண்ட் ஈவன் மூவிங்லேருந்து பேசும்போதும் விண்டு நாய்ஸ்லாம் நல்லாவே மினிமைஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் நான் பேசுகிற வால்யூம் ஆப்போசிட்டில் நல்லாவே கேட்குது, ரொம்ப இறைச்சலோ டிஸ்டர்பன்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஏஎன்சி அண்ட் காலிங் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த மோட்டோ பட்ஸில். ஸோ அவுட்டோர் காலிங்கான ஒரு கால் டெஸ்டிங்கான அந்த சாம்பிள் வேணால் வந்து இப்போ கேட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல்ல எந்த அளவுக்கு கேக்குது? வால்யூம் லெவல் வந்து கேக்குறதை விட அதிகமா கேக்குது. ஓகே, கிளாரிட்டி வந்து நல்லா இருக்கு, கிறிஸ்ப் அண்ட் கிளியரா. சரி, இங்க பேக்ரவுண்ட்ல வந்து வண்டி மூமெண்ட், ஹார்ன் நாய்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கு, வண்டி மூமெண்ட்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கேக்குது உங்களுக்கு? எனக்கு அது ரொம்பலாம் வந்து கேக்கல, ரொம்ப லோ ரேஞ்சில தான் கேக்குது. நல்லா புரியுது. ஆமா அதேதான்.
ஆன் நாய்ஸ்லாம் வந்து பெருசா டிஸ்டர்பிங்கா இல்ல இல்ல. அண்ட் அதே மாதிரி இப்ப கொஞ்சம் மூவிங்ல இருந்தோம்ல, மூவிங்ல இருக்கும் போது எப்படி இருந்தது? வந்து மூவிங்ல இருந்தும் போதும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நாய்ஸ் இல்ல, நல்லா கிளியரா இருந்தது. ஒரே ஒரு வாட்டி மட்டும் லைட்டா பிரேக் ஆச்சு வாய்ஸ், மத்தபடி வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் அவ்வளவா இல்ல. கிளாரிட்டியும் வந்து நல்லா கிறிஸ்பா நல்லா இருந்துச்சு, நல்லா ஒரு சூப்பரா இருந்தது. அப்ப இந்த இயர்பட்ஸ் வந்து ஆமா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பேட்டரி வைஸ் ஃபுல்லா இன்னும் நம்ம வந்து செக் பண்ணல. சோ ப்ளே டைம் வாஸ் ஏஎம்சி ஆஃப் அண்ட் ஆன்ல 60% வால்யூம் 100% வால்யூம்ல எல்லாம் என்ன வரும்ன்றது வந்து அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. பட் பிராண்ட் என்ன சொல்றாங்கன்னா இயர்பட்ஸ் ஒன்லி ப்ளே டைம் வந்து 9 hours வரும்னு சொல்றாங்க. அண்ட் கேஸ் வித் இயர்பட்ஸ் வந்து 42 hours வரும்னு சொல்லியிருக்காங்க ஏஎம்சி ஆஃப் கண்டிஷன்ல. அண்ட் ஜென்ரலா பிராண்ட் வந்து 60% வால்யூம் தான் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. சோ நீங்க இந்த ஒரு கான்ஃபிகரேஷன்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ப்ளே டைம் வந்து கிடைக்கும். ஸோ ஃபைனலி இந்த மோட்டோ பட்ஸோட ஒரு அன்பாக்சிங், ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இல்லை ஒரு குயிக் ரிவ்யூ இதுதான். ஸோ இது வரைக்கும் எனக்கு இதில் ஒரு சில ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸுக்கு ஆப் சப்போர்ட் கிடையாது, அண்ட் டச் ஆக்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது. ஸோ ப்ளே பாஸ் வந்து எடுத்தால் தான் வால்யூம் கண்ட்ரோல் செட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் தேர்ட் வந்து எல்ஹெச்டிசி கோடக் வந்து நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. ஈவன் அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து எல்ஹெச்டிசி கோடக் இருந்தோம். அண்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்குது, நல்ல ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் மியூசிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது வந்து எல்ஹெச்டிசி கோடக் இருந்தால் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி இருக்கும். ஏசியில் வந்து மேபி அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லை அப்படின்ற மாதிரி தெரியும். உங்களோட ஃபோனில் வந்து எல்ஹெச்டிசி கூட இருக்கா பார்த்துக்கோங்க. ஏசிலையும் நல்லா தான் இருக்குது குவாலிட்டி, பட் எல்ஹெச்டிசி ஏன்னா இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் ஏசியில் இருக்கு கேட்கணும். எல்ஹெச்டிசி வச்சு கேட்டிங்கன்னா அப்போ இன்னும் குவாலிட்டி ஆஃப் மியூசிக் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இந்த மோட்டோ பட்ஸ் பற்றி உங்களோட தாட்ஸ்னா, ஆல்ரெடி நீங்கள் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளஸ் ஆல்ரெடி 5K அரௌண்ட் உங்களுக்கு ஒன் ப்ளஸ், ரியல்மி, ஓப்போ அண்ட் இப்போ மோட்டோ வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க அண்ட் எதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க?